ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு விலாக் பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் மணி 4:10 இப்போ எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு டிவியில் வந்து சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ டோரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது மணி 4:00, வெளியில் எல்லாமே நல்லா இருட்டாக இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்குங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம எந்திரிக்கிறோமோ நம்ம குடும்பம் வந்து மேன்மையடையும். கண்டிப்பாக இது உண்மை. காலையில் நேரத்துலேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் வச்சோம் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டு என்ன வேண்டிக்கிட்டு நம்ம தீபம் வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்குதுங்க. இப்போ காலையிலே மார்னிங் 4 மணிக்கே எந்திரிச்சு நம்ம வீடெல்லாம் கூட்டிக்கலாம். கூட்டி ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடலாம். இது வாசல்படியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சது. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாம் வெளியில் உள்ள சிட் அவுட் எல்லாமே கூட்டி எடுத்துக்கிறோம். நம்ம எப்போதுமே நேரத்தில் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க, மனசும் ரொம்ப இதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 டேஸ் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளுக்கு படுக்கவே முடியாது. நம்ம சீக்கிரமே எந்திரிச்சுக்குவோம். இப்போ எல்லாமே வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வெளியிலேயே வாசல்லாம் கூட்டிகிட்டு இப்போ தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் வாசல்படியை மறுபடியும் நல்லா ஒரு ஈர துணி வச்சு நீட்டாக சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கலாம். எப்போதுமே வாசல்படியில் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டே இருக்கணுங்க. இந்த வாசல்படியில் தான் அஷ்டலட்சுமி முதற்கொண்டு நம்மளுடைய குலதெய்வமும் இதில் தான் குடியிருக்கதா சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே வாசல்படி வந்து சுத்தமாக நம்ம நிலக்காலை வந்து நல்லா தொடச்சிட்டு இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். தொடச்செல்லாம் காஞ்சி முடிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து இதில் கோலம் போட்டுக்கிறேன். சும்மா சிம்பிளாக குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். இதில் மாக்கோலம் போடுறது அவ்வளோ விசேஷம். நான் வந்து இப்போ பச்சரிசி மாவில் தான் போட்டுட்ருக்கேன். பச்சரிசி மாவு வந்து இழுக்கிறதுக்கு வராதிங்க. அதனால் கொஞ்சம் கோலப்படி கலந்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வெறும் பச்சரிசி மாவில் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் வரும். அதனால் பச்சரிசியிலே கோலம் போடலாம் அப்படின்னு பச்சரிசியிலே கோலம் போட்டுட்ருக்கேன். நம்மளுக்கு கோலம் என்ன போடணும்னு தோணுதோ அது சிம்பிளாக போட்டால் கூட போதுமானது. கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி கலந்து வச்சேன். ஆனால் அது வந்து கோலப்படியில் அந்த அரிசி மாவில் ஒட்டாமல் வெளியில் வந்தது. அதனால் நான் இப்போ வந்து தண்ணி கலக்காமல் மஞ்சள் பொடியை கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ மஞ்சள் வச்சு முடிச்சாச்சு. இது மேலே நான் குங்குமம் வச்சுக்கிறேன். வாசல்படியில் எப்போதும் மஞ்சள் குங்குமம் வச்சாவே வீடு வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். இப்போ சிம்பிளாக நான் வெளியில் ஒரு கோலம் போட்டுக்கிறேன்.
இப்போ சிம்பிளாக கோலம் போட்டதுக்கப்புறம் இதுலேயும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அடுத்து வெளியிலையும் வாசலையும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. வாசல் படியிலையும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூவும் வச்சுட்டேன். இப்போ நான் டீ போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பு டீ. எனக்கு வந்து பால் டீ, ஹஸ்பண்டுக்கு வந்து ஆவாரம்பு டீ. இப்போ டீ குடிச்சிட்டு அடுத்து நான் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து விநாயகருங்க. இப்போ அந்த விநாயகருக்கு தான் நான் பூஜை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு விநாயகர் சிலையை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். அடுத்து விநாயகருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்படி பூஜை செய்யும்போது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது நடக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். வீடே மங்களகரமாக காலையில் இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ விநாயகருக்கு வச்சு முடிச்சாச்சு. நான் வந்து மண் விளக்கு புதுசு வாங்கி அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வெள்ளி விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு எது இருந்தாலும் இந்த மண் விளக்கில் செய்கிறதுக்கோ ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. காலையில் தீபம் ஏற்றுருப்போம். விளக்கு எரியிற வீடு வந்து வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எப்போதுமே நம்ம வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதில் காலையில் 5 மணிக்கு ஏற்றுற தீபம் நைட்டு 10 மணி வரை எரிஞ்சிட்டே இருக்கும். நல்ல பெரிய விளக்கை வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 திரி போட்டுட்டு இப்போ அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சிடலாம். இப்போ விநாயகருக்கு நான் வந்து பூவெல்லாம் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளை வச்சே நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு சிம்பிளாக நம்ம பூஜை செஞ்சாவே போதுமானது. காலையில் எந்திரிச்சு நம்ம மேல் குளிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா 3 டைம் தலைக்கு தண்ணி ஊற்றி தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் இது போல் தீபம் ஏற்றி பாருங்கள். இதுக்காக கடையில் போய் பூவெல்லாம் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் பூக்கிற செடியில் இருக்கிற பூவை வச்சு நம்ம பூஜை செஞ்சாவே போதுமானது. இப்போ விநாயகருக்கு எல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து கீழே வந்து ஸ்வஸ்திக் போட்டுக்கிறேன். நம்ம கோலம் வீட்டு வாசலில் போடுறதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்வஸ்திக் போட்டுட்டு நம்ம கோலம் போட்டோம்னா ரொம்ப விசேஷம். இப்போ அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் கழுவிட்டு இதே மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை சாமி படங்கள் தான் இருக்குது அப்படின்னா கூட போதும். பழைய பூவெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு புது பூவை போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்து நான் விநாயகருக்கு வந்து காயின் வைக்கிறேன். எப்போதுமே காயின் வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். அடுத்து நெய்வேத்தியமாக கொஞ்சம் திராட்சையும் முந்திரியும் வைக்கிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரியும் அண்டு மாதுளம் பழமும் வைக்கிறேன். இப்போ தீபத்தில் ஒவ்வொரு பூ வந்து வச்சுக்கிறேன். அடுத்து தீபம் ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றிட்டு இதுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம எப்போதும் வீட்டில் சாமி கும்பிட்றது போல் பத்தி கற்பூரம் காட்டிட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
சாம்பிராணி காட்டிக்கிற. அதே போல் வாசல் படியிலையும் வெளியிலேயும் மணி பிளான்ட் செடிக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன். அடுத்து தூபம் காட்டிக்கலாம். இந்த பிள்ளையாரப்பா வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அடுத்து வெளியிலையும் வந்து நம்ம வாசக்கால்லையும் தூபம் காட்டிக்கலாம். வெளியில் உள்ள விநாயகருக்கும் நான் வந்து தூபம் காட்டி என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். மனதார சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளோ நல்லா இருக்கு மனசுக்கு. அவ்வளோதான், மனதார வேண்டி பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சாச்சு. கண்டிப்பாக அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து கோதுமை குருண பிரியாணியும் அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க, குட்டி குட்டி கோலம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி கோலங்கள்லாம் ரொம்ப அழகாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அதுலேயும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கோலம். இப்போ இந்த விலாக் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் இன்னும் நிறைய விலாக் போடுற, கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.